வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் கடன், வியாதி போன்ற கர்ம வினைகள் அவருடைய வாழ்நாள் முழுவதுமே துரைத்து கொண்டே இருக்கும். இந்த பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்வதற்காகத்தான் நமது முன்னோர்கள் பலவிதமான மாந்திரீக தாந்திரிக முறைகளை எல்லாம் கொடுத்துருக்கிறாங்க. அப்படி கடன் அப்படிங்கிற ஒரு வினையிலிருந்து நம்ம விடுபடுவதற்காக அவர்கள் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நேரம்தான் மைத்ரா மூர்த்த நேரம். எத்தனையோ மூர்த்த நேரங்கள் இருக்கிறது, அதில் இந்த மைத்ரா மூர்த்த நேரம் என்பது உங்களுடைய கடன், அந்த கடன் எவ்வளோ பெரிய தொகையாக இருந்தாலும் அந்த கடன் தொகை பிணியிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக அமைவது தான் இந்த மைத்ரா மூர்த்த நேரம். மூர்த்தங்களில் பிரம்ம மூர்த்தம், அபிஜித் மூர்த்தம், லக்ன நிர்ணய மூர்த்தம், சாந்தி மூர்த்தம் இப்படின்னு பல வகையான மூர்த்தங்கள் சொல்லப்படுது. ஆனால் இந்த மைத்ர மூர்த்த நேரம் அப்படிங்கிறது உங்களுடைய கடன் சுமையிலிருந்து உங்களை விடுவிப்பதற்கான ஒரு அற்புதமான நேரம் தான் இந்த மைத்ர மூர்த்த நேரம். இந்த உலகத்தில் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ பணம் என்பது ஒரு இன்றியமையாத ஒன்று. பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்பதுதான் வள்ளுவரினுடைய வாக்கு. வருமானம் குறைகின்ற போது தேவைக்கு கடன் வாங்குவது என்பது இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த கடன் வெறும் பொருளாதார சுவையாக மட்டும் இல்லாமல் மனதில் ஒரு நிம்மதியற்ற சூழலையும் ஏற்படுத்தி விடுகிறது. கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இளங்கை வேந்தன் என்று பாடுவதை நாம் கேட்டிருக்கிறோம். கடன் பட்டுவிட்டால் அதை அடைக்கும் வரை யாருக்கும் நிம்மதி என்பதே இருக்காது. ஒரு சிலர் கடன் வாங்கி கடன் அடைப்பது என்பது ஒரு பழக்கத்திலாகி பழக்கமாகவே மாறியிருக்கும். இவ்வாறு செய்வதன் மூலமாக கடன் தவிர்க்க முடியாத ஒரு சூழலில் நம்மை அமுத்திவிடும். கடன்பட்டு அதை அடைக்க முடியாமல் வருந்துபவர்களுக்கெல்லாம் ஒரு எரிய பரிகாரமாக இருப்பதுதான் இந்த மைத்ரா மூர்த்த நேரம். மைத்ர மூர்த்த நேரம் என்றால் என்ன? பொதுவாக அஸ்வினி நட்சத்திர நாளில் மேச லக்ன நேரமும் அனுச நட்சத்திர நாளில் விருச்சக லக்ன நேரமும் வர்றது தான் நம்ம மைத்ர மூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். கடனை அடைப்பதற்கு மனம் சார்ந்த சில உந்துதல்கள், முயற்சிகள் கண்டிப்பாக தேவை. அப்படி இருந்தால் தான் நம்மால் அதைய சாதிக்க முடியும். அதற்கு மட்டுமல்ல, எந்த ஒரு செயலுக்கும் உற்சாகமும் உந்துதலும் நமக்கு இருந்தால் மட்டும்தான் அதில் முழு வெற்றியை நம்மளால் அடைய முடியும். அஸ்வினி நட்சத்திரம் என்பது கேது உடைய நட்சத்திரம். இதில் மேச லக்கணம் என்பது செவ்வாயினுடைய ஆதிக்கம். கேது பகவான் ஒரு பிரச்சனையினுடைய தீவிரத்தை குறைக்கக்கூடியவர். கடனை அடைக்க உழைப்பும் முயற்சியும் தேவை. அதற்கு செவ்வாயின் அனுகிரகம் கண்டிப்பாக தேவை. கேதுக்குரிய அந்த நாளில் செவ்வாயினுடைய ஆதிக்கம் கொண்ட மேச லக்னத்தில் கடனை அடைப்பதன் மூலமாக கேது கடன் பிரச்சனையை குறைத்து அருள் புரிவார் என்பது ஒரு நம்பிக்கை. அதேபோல விருச்சிகலக்கமும் செவ்வாய் ஆதிக்கம் மிகுந்த காலம். அனுச நட்சத்திரம் சனி பகவானுக்குரியது. சனி பகவான் உழைப்பும் ஊதியத்தையும் கொடுக்கக்கூடியவர். எனவே அனுச நட்சத்திரத்தினால் வரக்கூடிய செவ்வாயினுடைய பலம் பெற்ற விருச்சிகலக்கண நேரத்திலையும் கடனை திருப்பி செலுத்துவது என்பது மிகச்சிறந்த ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மூர்த்த நேரத்தில் உங்களுடைய கடன் தொகையிலிருந்து ஒரு சிறு பகுதியை நீங்கள் எடுத்து வைத்தாலே போதுமானது. உங்களுடைய கடன் மிக விரைவாக அடைபடுவதை நீங்கள் கண்கூடா அனுபவபூர்வமாக பார்க்கலாம். நீங்கள் வெளியே வட்டிக்கு வெளியே வாங்கியிருந்தாலும் சரி, அல்லது பேங்க்ல நீங்கள் லோன் வாங்கியிருந்தாலும் சரி, நீங்கள் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் சரி, இந்த மைத்ர மூர்த்த நேரத்தில் உங்கள் கடன் தொகையில் ஒரு சிறு பகுதியை உங்களுடைய கடன் முழுவதுமே தீர்ந்து விட்டதாக எண்ணி ஒரு சிறு தொகையை அந்த கடனை அடைப்பதற்காக அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்து வைத்தீங்கனாவே போதும். இல்லை பேங்க்கில் கட்டக்கூடிய நேரம் மைத்ரா மூர்த்த நேரத்தில் வந்தோன்னா அந்த நேரத்தில் போய் மைத்ரா மூர்த்த நேரத்தில் நீங்கள் கட்டுங்க. அல்லது வெளியே கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலும் அதற்கான தொகையை ஒரு மஞ்சப்பையில் நீங்கள் அந்த தொகையை எடுத்து கடன் இதோடு முடிவடைந்து விட்டது, தீர்ந்து விட்டது, என்னுடைய கடனெல்லாம் தீர்ந்து எனக்கு நிறை செல்வமாக, நிறைய அபரிவிதமான செல்வம் வருவதாக நீங்கள் எண்ணிக்கொண்டு அந்த தொகையை எடுத்து வைத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் தொகை மிக 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 விரைவாக அடைவதை நீங்கள் அனுபவபூர்வமாக பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நேரத்தை, மைத்ர மூர்த்த நேரத்தை, நம்மளுடைய இந்த வலைதளத்தில் ஒவ்வொரு மாதமும் எந்த நேரத்தில் வருது அப்படிங்கிறத துல்லியமாக நம்ம கணித்து நம்ம இதில் போட்டுட்ருக்கோம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மைத்ரா மூர்த்த நேரத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழ் ஜோதி வெப்சைட்டை நீங்கள்
பார்வையிட்டாலும் சரி, அல்லது தமிழ் ஜோதி யூடியூப் சேனல்லையும் நம்ம ஒவ்வொரு மாதமும் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம், அதையும் பாருங்கள். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழுங்க. நன்றி. வாழ வளமுடன்.